ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட பெரிய தேங்க்யூ. புதுசாக இப்போ தான் நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி இப்போ வரைக்கும் நிறைய பேர் உங்களோட சஜஷன்ஸை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்ஸ்டா பேஜஸ் ஆகட்டும் இல்லை ஆன்லைன் வெப்சைட்ஸ் ஆகட்டும் நிறைய அனுப்பியிருக்கீங்க. நான் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக அதில் ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன்னா அது வந்து தனியாக ஒரு ஹால் வீடியோ மாதிரி கூட உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ எல்லாருக்குமே அதுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ. இனி இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது கம்ப்ளீட்டாக எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நிறைய பேர் கண்டிப்பாக பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதில் ஒரு சிலருக்கு கூட தோணலாம், உங்ககிட்ட ஸ்டோரேஜ் பின்ஸ் இருக்குது, ஆர்கனைசிங் ஸ்டஃப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறதுனால நீங்கள் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சா கூட அது எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லைங்க. அது எதுவுமே இல்லாமையும் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து கிளீனாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த பொருள் வைக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கான ஸ்பேஸை அலோகேட் பண்ணி வைக்கிறதே ஒரு ஆர்கனைசேஷன் தான். அதனால ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேஸ்கெட்ஸு பின்னு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நானுமே ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கும்போது இதெல்லாம் வாங்கியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது. அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நீட்டாக வச்சுக்குவேன். ஸோ உங்ககிட்ட இந்த பொருள் எல்லாம் இல்லைனாலுமே ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு கூட இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஃப்ரிட்ஜ் மாடல் வந்து சாம்சங் பீஸ்போக் ரெஃப்ரிஜிரேட்டர். உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி அதுக்கப்புறமா இந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தர்றேன். வேணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து நமக்கு யூஸ்வலான ரெஃப்ரிஜிரேட்டர், கீழே வந்து ஃப்ரீசர் இருக்குது. சென்டரில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது வந்து ஃப்ளெக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எய்தர் ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாடல் தான் இது. இப்போது இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ளெக்ஸ் ஜோன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா சென்டரில், இதே மாதிரி நிறைய மாடல்ஸில் நடுவில் ஒரு ட்ராயர் வரும். ஆனால் எல்லா மாடல்லையுமே அதை ஃப்ளெக்ஸ் ஜோனாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. சில ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் புதுசாக வாங்குறீங்கன்னா அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் போட்டு அது வந்த உடனே ஒரே வாரத்தில் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இதை வாங்கினோம். அதுக்கான ரீசன் எல்லாமே ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரைட் சைடில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக செவத்தில் தாங்க போய் படுற மாதிரி இருக்கும். அதனால அங்கே ரெண்டு பம்பர்ஸ் மாதிரி நான் ஒட்ட வச்சுருக்கேன். இது அமேசானில் ஒரு 4 செட்டாக கிடச்சிது, 2 மட்டும் இங்கே ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தடவையும் நம்ம டோர் வந்து திறக்கும்போது இந்த மாதிரி செவத்தில் இடிச்சிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கை உள்ளே போகிற அளவுக்கு கேப் வந்து இப்போ இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு ரேக்காக பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜில் உள்ளே இருக்க மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் மேலே இருக்க ஷெல்ஃபிலிருந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க மோஸ்ட்டாக நான் வச்சுருப்பேன். ஆனால் சைடில் கொஞ்சமாக எனக்கு இடம் இருக்கும், அதனால அங்கே இந்த மாதிரி புல் அவுட் பின் மாதிரி ஒன்று வச்சு உள்ளே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இது மூணும் வச்சுருக்கேன். எப்போவுமே கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறப்ப தாங்க எடுத்து கழுவுறது. கழுவி என்ன தான் நம்ம காய வச்சு உள்ளே வச்சாலும் சீக்கிரமாக அது அழுகி போயிடும். அதனால் ஏதாவது லைட்டாக ஈரம் இருக்குன்னா அதை மட்டும் கொஞ்சம் நேரம் உணர விட்டுட்டு மேலேயும் கீழேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால எனக்கு 2 வாரத்துக்கு கூட எனக்கு வருங்க கொத்தமல்லியெல்லாம். கருவேப்பிலை இன்னும் எக்ஸ்ட்ரா கூட எனக்கு வரும். இப்போ பக்கத்தில் ஒரு 2 பீன்ஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம், ஆப்பிள், ஒரு கொய்யாப்பழம் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறதுல ஆரஞ்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பெரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்னு அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேங்க. 4 பாக்ஸஸ் வரும். நான் 3ல இந்த மாதிரி ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வருது, சீக்கிரமாக ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் அழுகியெல்லாம் போகிறதில்ல.
முகில் ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு லஞ்ச் பாக்ஸ் கொண்டுன்னு. ஸோ எனக்கு இத்தனை ஃப்ரூட்ஸுமே வந்து தேவைப்படும் பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வாங்கி நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இப்போது மேல் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, இப்போது அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஷெல்ஃபில் மட்டும்தான் நான் லைனர் விரிச்சிருக்கேங்க, எல்லா ஷெல்ஃபுக்குமே நான் விரிக்கலை. ஏன்னா அதிகமாக மெஸ்ஸி ஆகிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கு தான், இதுக்கு மட்டும் விரித்தா போதுங்கிறதுனால அங்கே மட்டும் லைனர் போட்டிருக்கேன். பால் எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கேனில் கிடைக்கும், இது வந்து ஒரு கேலன் சொல்லுவாங்க, 3 லிட்டர் கிட்ட வரும். இப்போது 2 கேன் வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்குமே எனக்கு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது வந்து A2 மில்க்கு, இது எழிலுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது. டாக்டர் எங்களுக்கு இந்த மில்க்கு தான் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இது வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எழிலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1 கேன் வாங்கிட்டு வந்துப்போம், தீரும்போது போய் இன்னொன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சம்படம் மாதிரி வச்சுருக்கேன். இதில் மாவெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அது ஸ்டோர் பண்ணிக்கிறது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அடுக்கி வச்சுருக்கேன். தேவைப்படும்போது ஒவ்வொரு சம்படமாக எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது வேறு ஏதாவது மாவுன்னு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இட்லி மாவு அரைக்கும் போது குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்குவேன். ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 சம்படம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன பவுல் மட்டும் வருங்க, மற்றபடி மாவு நிறைய அரைச்செல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல. இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ணுங்களேன் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு. தயிர் தாங்க நான் போட்டு வச்சுருக்கேன். பிளாக் ஃப்ரைடே அப்போது நான் வாங்கினது, கண்டிப்பாக பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போடுறேன். அதில் இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் முன்னாடியே நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், தயிர் நான் சாப்பிடவே மாட்டேங்க, இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை. என் வீட்டுக்காரரும் முகில் மட்டும்தான் தயிர் இப்போ எடுத்துக்கிறாங்க, அவங்க நிறைய சாப்பிடுவாங்கங்கிறனால இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எப்போவுமே நான் தயிர் போட்டு வச்சுருவேன். இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீஸும் பனீரும் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற இடத்துல வச்சோன்னா இது நல்லது அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து தள்ளி வச்சுருக்கேன். டோரில் எப்போவுமே பனீரோ இல்லை சீஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் கூலிங் ஏரியாவில் இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். தொக்கு வெரைட்டிஸ் இதில் மோஸ்ட்டாக இருக்கும், பெரிய பாட்டில் இருக்குது இல்லைங்களா, இதில் தக்காளி தொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பாட்டிலில் பஞ்சாமிரதம் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளவு தாங்க இருக்குது, நிறையா இருந்தது இப்போ தீந்து போயிருச்சு. தக்காளி தொக்கு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 2 பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன், இதுவும் தக்காளி தொக்கு தான். பக்கத்தில் இருக்கிறது வந்து காஸ்கோவில் நமக்கு ப்ரூன்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். இதில் புளி தொக்கு இருக்குது. இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் தாங்க இருக்குது, லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கான்ஸ்டிபேஷன் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரூன்ஸ் வந்து ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, அதுக்காகவே நான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. எப்படியும் தொக்குங்கிறதுனால எண்ணெய் ஏதாவது சிந்திச்சுன்னா கொஞ்சம் பேஸ்கெட் வந்து இதாயிருங்கிறதுக்காக கீழே ஒரு லைனர் விரித்து இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு டைம் இல்லை, இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இந்த பேஸ்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கிறனால தீர தீர இதை ரெடி பண்ணி நான் வச்சுக்குவேன். இப்போ இந்த ஷெல்ஃபை மொத்தமாகவே நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தூக்கி மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாங்க, ஆனால் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒரு பார்ட்டை மட்டும் இப்படி ஸ்லைட் பண்ணிக்க முடியும். ஸோ லெஃப்ட் சைடு எதுவும் பண்ண முடியாது, ஆனால் ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஏரியாவை அந்த ட்ரேவை உள்ளே ஸ்லைட் பண்ணிவிட்டு பெரிய பாத்திரம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது வரைக்கும் நான் அப்படி யூஸ் பண்ணதில்லைங்க, மொத்தமாகவே ஒரு பெரிய ஷெல்ஃபாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கார்னரில் எக் ட்ரே வச்சு எக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நாங்கள் ஹெச்இபியில் தான் வாங்கிட்டுருக்கோங்கிறனால கம்மியாக தான் இருக்குது, ஸோ ஒரு ட்ரேவே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை காஸ்கோ போய் நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன்னா இதே மாதிரி இன்னொரு எக் ட்ரேயில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் எம்டியாக தாங்க நான் விட்டுருவேன், ரொம்ப போட்டு அடைச்செல்லாம் வைக்கிறதில்ல. லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருந்ததுன்னா ஒன்று மேலே அந்த இடத்துல வைப்பேன், இல்லை கீழேயே நான் வச்சுப்பேன். எப்போவுமே எனக்கு நிறையா லெஃப்ட் ஓவர்லாம் ஆகாதுங்க, கரெக்டாக போயிடும். ஏதாவது மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி இங்கே போட்டு வச்சுக்குவேன், அதையுமே அடுத்த நாளே நான் யூஸ் பண்ணிடுவேங்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஸ்பேஸே கரெக்டாக இருக்குது. தயிர் உரை போட்டது போக மீதம் எப்போவுமே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்குவேன். ஒருவேளை இந்த வின்டருக்கு வந்து தயிர் கரெக்டாக செட் ஆகி வரலைன்னா திரும்பவும் போடுறதுக்கு தயிர் வேணும், அதனால் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். இந்த பழைய தயிரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக எடுத்துக்குவாங்க.
இப்போ இங்கே ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஃப்ரீசரோடது ஃப்ளெக்ஸ் ஜோன்னு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அதுவே கொடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரீசராக யூஸ் பண்ணணும்னா ஃப்ரீசர் டெம்பரேச்சரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஐஸ் மேக்கர், ஆட்டோஃபில் பிச்சர், கீழே வந்துட்டு டோர் அலாரம் இருக்குது. இப்போது நடுவில் ஃபில்டர் வந்து ரெட் கலரில் எரியுது பார்த்தீங்களா, அதை நான் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டணும்னு. நமக்கு ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். இப்போது இந்த கிறிஸ்பர் ட்ராயரில் பூண்டு வச்சுருக்கேங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பூண்டில் பச்சை கலரில் முளை விட்டு வருது. வெளியில் வச்சுருந்தேன்னா ஃபுல்லாகவே வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது போக எப்படியுமே பூண்டு மிச்சம் இருக்கும், ரசத்துக்கு தேவைப்படுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். உள்ளே வந்து பெரிய காய்கறிகள் இருக்கும் இல்லைங்களா, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பூசணிக்காய், அதுக்கப்புறம் சில சமயம் பீக்கங்காய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அது எல்லாமே இந்த கிறிஸ்பர் ட்ராயரில் வச்சுக்குவேன். கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். பெரிய பெரிய காய்கறிகளுக்கு மட்டும்தான் இந்த கிறிஸ்பர் ட்ராயர் நான் யூஸ் பண்ணுறது. சில சமயம் ரெண்டு காலிஃப்ளவர் பூவெல்லாம் வாங்கிட்டு வருவேன், ஒன்று காலிஃப்ளவர் குழம்புக்கு, ஒன்று 65 அப்படின்னு. அதனால் அந்த ட்ராயரில் போட்டு வச்சேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ட்ராயரில் தக்காளி பழமும் லெமனும் வச்சுருக்கேன். எப்போவுமே தக்காளி நீங்கள் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஆகிற மாதிரி இருக்கும், வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி உள்ளே வச்சாலும் சரி திருப்பி வச்சுருங்க. எப்போவுமே அந்த காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாகவே இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போயிடுங்க. இந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சுருங்கி போயிடும், அதனால் திருப்பி வச்சுருங்க. இந்த பாக்ஸில் லெமன் வச்சுருக்கேன். இதுலேயும் கீழே டிஷ்யூ பேப்பர் விரித்து தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இனி அடுத்து ஃப்ரிட்ஜோட டோரில் என்ன இருக்குன்னு பார்க்கறக்கு முன்னாடி நான் உள்ளே வந்து பேக்கிங் சோடா ஒரு பேக்கெட் வச்சுருக்கேங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசருக்குனே தனியாக கிடைக்கிது இல்லைங்களா, முன்னாடி பின்னாடினு ரெண்டு ஓப்பனிங் இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இது வந்து ஒன்ஸ் இன் 30 மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் அப்படியெல்லாம் மாற்றுறதில்ல. ஒரு 2-3 ஒரு தடவை தாங்க நான் மாற்றுறது, எக்ஸாக்டாக 30 நான் மாற்றுறதில்ல. அதே மாதிரி நீங்கள் லெமனுமே கட் பண்ணி ஒவ்வொரு அந்த ஷெல்ஃப்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேக்கிங் சோடா அப்படிங்கிறது விற்கிறாங்க, இது வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம். இது வந்து ஃப்ரீசர்லேயும் ஒன்று வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் பேக்கிங் சோடா வச்சாலும் சரி இல்லை லெமன் வச்சாலும் சரி ஸ்மெல் ஏதாவது வர ஆரம்பிக்குது ஃப்ரிட்ஜில் அப்படிங்கும்போது அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் டோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கேயும் 3 ரேக் இருக்குதுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கண்ணாடி ஜார் இருக்குது. ஒன்றில் கசூரி மேத்தி போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்றில் ஏலக்காய் பொடி இருக்குது, கடைசி இருக்கிறதுல லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஃப்ரெஷ்ஷான லெமனை கட் பண்ணி வச்சுக்குவேன், அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண லெமனையுமே தூக்கி போடாமல் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுக்குவேன். இட்லி பாத்திரத்தில் போட்டோம்னா கொஞ்சம் இட்லி பாத்திரம் கருக்காமல் இருக்குங்கிறதுக்காக எப்போவுமே இதில் லெமன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த ரேக்கில் 6 கண்ணாடி ஜார் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இதில் வெந்தய பொடி வச்சுருக்கேன், இது சீரகப்பொடி. சீரகப்பொடி தீரப்போகுது, இனி அரைக்கணும். இந்த லாஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. உள்ளே இருக்க அந்த 3 பாட்டிலுமே முன்னாடி இருக்கிற டோர் திறக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். கீழே இது ரொம்ப குட்டியான ஒரு ஷெல்ஃபுங்க, அதனால் சின்ன கண்ணாடி பாட்டிலில் இது வந்து கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து அதை பவுடர் பண்ணதுனால கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. வெளியில் வச்சா கண்டிப்பாக பூசணம் பூத்துரும், அதனால் உள்ளே வச்சுருக்கேன். இன்னொரு பாட்டிலில் கருவேப்பிலை பொடி, இதுவுமே தீரப்போகுது. இந்தியாவிலேருந்து நம்ம ஊர் கருவேப்பிலையை வந்து பவுடர் பண்ணி அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அந்த ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வச்சுருந்தேன். இதுவும் இனி தீரப்போகுது. இது இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த குங்குமப்பூ தாங்க. அந்த இடத்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்கிறனால அந்த பாக்ஸ் அங்கேயே நான் போட்டு வச்சுருக்கேன். எழில் வயிற்றுல இருக்கும்போது ரெகுலராகவே பாலில் போட்டு குடிச்சிட்ருப்பேன், இப்போ அந்தளவுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போது இந்த பக்கம் டோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பக்கமும் 3 ரேக் இருக்குதுங்க. முதல்ல இருக்கிறதுல 2 பின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கவி கனடாவிலிருந்து எனக்கு அந்த மேப்பிள் ஃபஜ்ஜு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அது இதில் தான் வச்சுருக்கேன். அப்பப்போ கிரேவிங் வர்றப்போ எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறது. எப்போவுமே காஸ்கோவில் 2 கியூப் பட்டர் வாங்கிட்டு வந்து நெய் காய்ச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த டப்பாவில் பட்டர் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது இப்போ
இப்போ ரீசண்டாக நான் வச்சுருக்கிற பாக்ஸ் தான் இந்த ஹாலோவீனில் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, அதில் சாக்லேட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக குமிஞ்சிருச்சு. அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இல்லைனா இந்த இடம் எம்டியாக தாங்க இருக்கும். வெளியிலேயே நம்ம சாக்லேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உள்ளே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த முகில் பையன்கிட்டருந்து காப்பாற்றி வைக்கிறதுக்காக நான் மேலே வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 செட்டாக வந்தது. அதில் தான் இந்த பன்னீர், லெமன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த சாக்லேட்ஸை பற்றி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த ரேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரப் அண்ட் சாசஸ் இருக்கும். சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறமா சாக்லேட் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப், இது வந்துட்டு வாஸ்டர்ஷர் சாஸ். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா. சோயா சாஸ், சில்லி சாஸ்க்கு பதிலாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் டேங்கியாக இருக்கும். இது ஹோல் ஃபுட்ஸில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஆர்கானிக் கிரேப் ஜூஸ். கிறிஸ்மஸ் கேக் செய்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் மேப்பிள் சிரப் வச்சுருக்கேன். அந்த பாஸ்தா செய்யும் போது உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பேசல் டொமேட்டோ சாஸ், அதுவுமே பின்னாடி இருக்குது. இப்போது இதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மேங்கோ ஜூஸ் இருக்குது. எனக்கு மேங்கோ ஜூஸ் ரொம்ப பிடிக்குங்க. இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த விண்டர் ஆரம்பித்ததுக்கப்புறமா குடிக்கிறதே இல்லை. இது மோர், தயிர் மோர் இல்லாமல் எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரர் இருக்கவே மாட்டார். அதனால் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. வெண்பொங்கலுக்கு மட்டும்தாங்க அவர் தயிர் வந்து சேர்த்திக்கிறது இல்லை, ஏன்னா ரொம்ப வந்துட்டு மோசமான காம்பினேஷனாக இருக்குங்கிறதுக்காக. மற்றபடி பூரிக்கு கூட அவர் தயிர் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். அந்தளவுக்கு தயிர்னா அவருக்கு உயிர். கடைசியாக ஒரு கெச்சப் பாட்டில் மட்டும் வச்சுருக்கேன். இந்த டோரையும் பார்த்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் டோரில் பெவரேஜ் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன். இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம லாஸ்ட்டில் பிடிச்சி ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே இந்த மாதிரி மெயின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். அதுவே சென்டரில் வந்துட்டு நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஒரு இந்த மாதிரி டோர் ஓப்பன் ஆகும். கீழே வந்து பெவரேஜ் சென்டர் இருக்குது. இதுதான் அந்த ஆட்டோஃபில் பிக்சர் அப்படின்னு சொல்லி உள்ளே காட்டியிருந்தேன் இல்லைங்களா. அந்த மோடை ஆன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து இதில் ஃபில் ஆயிரும். பக்கத்தில் இருக்கிறத வந்து மேனுவலாக நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இது வரைக்கும் அந்த ஆட்டோஃபில் பிக்சரை யூஸ் பண்ணதில்லைங்க. மேனுவலாகவே தண்ணி நான் ஜக்கில் பிடிச்சி நான் யூஸ் பண்ணிக்குவேன் சமைக்கிறதுக்கெல்லாம். குடிக்கிறதுக்குமே நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபில்டர் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் லாக் அன்லாக் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த லாக் அன்லாக் அப்படிங்கிறது வந்து வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ முகில் வயசில் இருக்க பசங்கள்லாம் ஈஸியாக திறந்து அந்த மேனுவலாக அமுத்துறத ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி லீக் ஆயிரும். ஸோ அதை வந்து கிட் சேஃப்டியாக பார்த்து நம்ம லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். ஃபில்டர் வந்து இந்த மாதிரி அலர்ட் வரும், அந்த டைமில் நம்ம ஃபில்டரையும் மாற்றிக்கலாம். இந்த ஆட்டோஃபில் பிக்சரில் கரெக்டாக மேலே பாருங்களேன், அந்த ஜக்கில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, கரெக்டாக அங்கே ஒரு ஹோல் இருக்குது. கீழே அது ரெண்டுமே அலைன் பண்ணி வச்சிட்டோன்னா ஆட்டோஃபில் பிக்சரில் தண்ணி வந்து ஃபில் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் இந்த மாதிரி பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ காலையில் வந்த உடனே நான் தண்ணி ஃபில் பண்ணுறேன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபில் பண்ண பண்ண நார்மலான டெம்பரேச்சருக்கே தண்ணி வந்துடும். குடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதை யூஸ் பண்ணுறது இல்லை, ஹெச்இபியில் தான் போய் ஃபில் பண்ணிக்குவோம். சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மேலே இருக்கிற அந்த ஷெல்ஃபில் முன்னாடி இருக்கிற அந்த 3 ஜாரில் முதல்ல சோம்பு பொடி, இது வந்து மிளகு பொடி, இதுக்கப்புறமா கரம் மசாலா, பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். இது அதிகமாக நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறனால இந்த ஒரு சின்ன டோர் ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இல்லைனா இதெல்லாம் வெளியில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு டைமுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். மேலே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜார் இந்த வழியாக வராதுங்க. ஆனால் அது நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். லெமன் ஆகட்டும் இல்லை கசூரி மேத்தியெல்லாம் எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறனால உள்ளே இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணியே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ளெக்ஸ் ஜோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி டிவைடர்ஸோட தாங்க ஃப்ரிட்ஜ்லேயே வந்தது. இந்த டிவைடர்ஸ் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லை நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறப்ப இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கூட மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வெஜிடபிள் கண்டெய்னர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா இந்த ரெண்டையுமே எடுத்துடுறது. எடுத்துட்டு அந்த வெஜிடபிள் பாக்ஸஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மட்டும்தாங்க நான் வாங்கிட்டு வருவேன். அதனால எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது.
காய்கறி வாங்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுருந்தவங்க எழில் பையன் என்ன பண்ணிட்டான், வந்து விளையாடுறங்கிற பேரில் ஒரு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்து ஓட்ட பண்ணி விட்டுட்டான். அதனால இன்னொரு டப்பாக்கு மாற்ற வேண்டியதாக போயிருச்சு, இல்லைனா அதே பேக்கேஜில் வச்சுருவேன். சொரக்காய் என்ன பண்ணிட்டான், கீழே போட்டு தட்டி அதை உடைச்சிட்டான். வேறு வழியில் நான் கட் பண்ணி வைக்க வேண்டியதாக போயிருச்சு, இல்லைனா நான் காய்கறிகள் எப்போவுமே கட் பண்ணி ஸ்டோர் பண்ண மாட்டேன். நீங்கள் காட்டன் பேக்ஸ் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதில் போட்டு வச்சா சீக்கிரமாக அழுகி போயிடுதுங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதான்னு தெரியலை. இந்த பாக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் இடம் அடைச்சாலுமே எனக்கு ரொம்ப நாளைக்கு காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக வருது. அதனால தான் இந்த பாக்ஸஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பனீர் வந்து ஃப்ளெக்ஸோன்லேயும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். டைரி ப்ராடக்ட்ஸ்க்காகவே தான் இந்த ஃப்ளெக்ஸோன் வந்து இருக்குது. அதனால தான் பனீரை இந்த ஃப்ளெக்ஸோனில் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துருவோம். இந்த மாதிரி ரெண்டு ட்ராயர் இருக்குங்க. ஒன்று வந்து உள்ளே ஸ்லைட் பண்ணிட்டோன்னா கீழே ஒரு ட்ராயர் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மேலே இருக்கிறதுல இங்கேயுமே ரெண்டு செப்பரேஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஐஸ் மேக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ஸ்கூப்போடைய அது வரும். இப்படி தள்ளி விட்டோன்னா க்ரஷ்ட் ஐஸ் வந்து எனக்கு இருக்காது, சின்ன க்யூப்ஸு பெரிய க்யூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாவு அரைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் எடுத்து கிரைண்டரில் போட்டுருவேன். மற்றபடி பெருசாக ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ மேலே இந்த பெவரேஜ் சென்டர்னு காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அங்கேயே க்ரஷ்டு ஐஸ் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியோடு இப்போ நிறையா ஃப்ரிட்ஜ் மாடலில் வருது. எங்களுக்கு பர்சனலாக அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால நாங்கள் அந்த மாடல் போகலை. கீழேயுமே இவ்வளோ பெரிய ஐஸ் மேக்கர் வந்து அவசியமே இல்லைங்க எங்களுக்கு. ஒரு வேளை இது இல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த மாடல் ஃப்ரிட்ஜை நான் வாங்கியிருந்திருப்பேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாம் பேண்ட்ரியில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க. ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்திருந்த கிச்சன் டூர் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே நான் பேண்ட்ரியில் யூஸ் பண்ணது தான். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாமே கண்ணாடி பாட்டிலாக நான் மாற்றினதுனால இதை நான் தூக்கி போடலை. இது ஃப்ரீசர் சேஃப் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறனால சமைக்க போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கவர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஜிப்லாக்லேயோ போட்டு வச்சேன் அப்படின்னா கூட எனக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்க மாட்டேங்குது. கான், பட்டாணி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், எங்களுக்கு ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் இங்கே அதிகமாக கிடைக்கும். ஃப்ரெஷ் முருங்கைக்காய் ரொம்ப ரேர் தான். அதுவும் முகில் முருங்கைக்காய் சாம்பார் இல்லாமல் இருக்கவே மாட்டார், அதனால முருங்கைக்காய் ஸ்டாக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபில்லட்ஸ், சிக்கன் வெஜ்ஜஸ் ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இது வந்து ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கீழே அவன் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே ஏர் ஃப்ரை அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. என் வீட்டுக்காரரே அதை பண்ணிக்குவார். எனக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதனால இது வச்சுருக்கேன். பட் அதிகமாக நாங்கள் இது யூஸ் பண்ணுறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தே நம்ம சமைக்கிறதுனால இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதை உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். முன்னாடி வந்துட்டு இந்த ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம்லாம். ரொம்ப பல்காக காஸ்கோலெல்லாம் வாங்கினீங்கன்னா நமக்கு தீரவே தீராது. அதனால் சின்ன பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஃப்ரீசர் சேஃப் தாங்க, ஒன்றும் ஆகாது. இது வந்து பைரெக்ஸ் பிராண்டோடது. தேங்காய் இந்த மாதிரி பீசஸ்லாம் ஒரு இதுலேயும், தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா அது ஒரு இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது பூ, அதனால் இந்த பாக்ஸில் இருக்குது. எங்களுக்கு மோஸ்ட்டாக இங்கே ஃப்ரோசன் கோகோனட் தாங்க கிடைக்கும், அதனால் வேறு வழி இல்லை. எப்போவுமே ஃப்ரோசனில் வாங்கிட்டு வர்றதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது. இப்போது அந்த ட்ராயருக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கேயும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த சைடில் மசாலா பொடி எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஊர்லேருந்து அரைச்சிட்டு வர்றதெல்லாம் ஸ்டாக் பண்ணுறது இங்கே தான். அதே பாக்ஸஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மல்லி பொடி, சாம்பார் பொடி, கறி மசால் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் இருக்குது. குட்டி குட்டி பாக்ஸஸில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி, இட்லி பொடி, இட்லி சாம்பார் பொடி எல்லாம் வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கூட அம்மா வீட்டில் எனக்கு அரைச்சி கொடுத்தது தான், அதுவுமே நான் இங்கே கடையில் வாங்க மாட்டேன். ஸோ எல்லாமே ஹோம்மேடு மசாலாஸ். இது தீரும்போது பார்த்திங்கன்னா ஒன்று அம்மா எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் இந்தியா போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரும்போது அம்மா அரைக்கும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போது இந்த பக்கம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே ஜிப்லாக் கவரில் அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது ஃப்ரோசன் வச்சுருக்கேன்.
இது வந்து ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட அவனில் பேக் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ இங்கே ரெண்டு பின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே கொஞ்சம் கார்ன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த பேக்கெட்டை இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பஃப் செய்கிறதுக்காக அந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஃப்ரோசன் பரோட்டா இருக்குது. எப்போயாவது எனக்கு பரோட்டா சாப்பிடணுன்னு ரொம்ப கிரேவிங் வந்துடுங்க. நம்ம ஊர் பரோட்டா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவன் பிராண்டு தான். கவனா கவானான்னு தெரில, இந்தியன் ஸ்டோரில் இருந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். அது வந்து 25 இருக்குங்க உள்ள. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இது ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி. இது வந்து சமோசா ஸ்ப்ரிங் ரோல்லாம் செய்கிறதுக்கு தேவைப்படுங்கிறனால இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான கறி மசால் தூள். எங்கள் அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங்கு எத்தனை பக்கம் எழுதி வச்சுருக்காரு பார்த்தீங்கள. எனக்கு எப்போ இதை எடுத்து பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப சூதானம் எங்கள் டேடி. அதுக்கப்புறம் இது வந்து துத்தி இலை பவுடர். எனக்கு எழில் வயிற்றில் இருக்கும்போது ப்ரெக்னன்சியில் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டல் இஷ்யூஸ் தான். பயங்கரமாக ப்ளீடிங் போக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் ப்ரெக்னன்சியில் எந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கன்சீவாக இருக்கிற போது அங்கே அந்த பிரச்சனை இருந்ததுன்னா எந்தளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கே புரியும். துத்தி இலையெல்லாம் இங்கே கிடைக்காது இல்லைங்களா, அதனால் பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்கேஸ் ஏதாவது இப்போவுமே கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, ஏதாவது ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பவுடரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நான் குடிச்சுக்கிறது. இது அப்படி தான் குடிக்கணுமான்னு எனக்கு தெரியாதுங்க, பட் நான் வந்து இந்த மாதிரி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவத்தல் இருக்குது. குளியல் பொடி இது ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எக்ஸ்ட்ராவாக இருந்தது, வெளியில் வச்சால் அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரம் போயிருங்கிறதுனால உள்ளே போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த பொடியெல்லாம் இருக்கிறதுனால கீழே லைனர் போட்டு வச்சுருக்கேன். சிந்திருச்சுன்னா கரை பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவை நான் போட்டுட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டணுங்கிறதுக்காக தான் வீடியோ இவ்வளோ லென்த்தி ஆயிருச்சு. இதில் உங்களுக்கு எந்த செக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.